let's discuss the topic magnetic field at a point along the equatorial line due to a magnetic dipole. ஒரு மேக்னெட்டிக் டைப்போலுக்கு இக்குவட்டோரியல் லைனில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இக்குவட்டோரியல் லைன்னா நடுவரை கோடு. இங்கே ஒரு பார் மேக்னெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். பார் மேக்னெட்டுக்கு சவுத் போல் இது, இது நார்த்து போல். அதோட ஜியோமெட்ரிக்கல் சென்டர் இந்த பாயிண்ட் தான் ஓ. நெக்ஸ்ட்டு ஜியோமெட்ரிக்கல் சென்டரில் இருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் தான் சி. இந்த பாயிண்டில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த பாயிண்டில் யூனிட் நார்த்து போல் வைக்கிறாங்க. யூனிட் நார்த்து போல்னா ஒரு நார்த்து போலோட போல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும்னா 1 ஆம்பியர் மீட்டர். அதனால் அதை யூனிட் நார்த்து போல்னு வைக்க சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த எஸ்சிக்கும் இந்த எஸ்ஓக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தீட்டா. அதே மாதிரி இங்கேயும் என்ஓக்கும் என்சிக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தீட்டா. நெக்ஸ்ட்டு இந்த இந்த தீட்டா ஆங்கிளும் அவுட் சைடில் நான் ஒரு ஆங்கிள் நோட் பண்ணியிருக்கேன். இந்த ஆங்கிளும் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் தீட்டாவும் இந்த ஆங்கிள் தீட்டாவும் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவல். நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் தீட்டான்னு இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க இந்த ஆங்கிளும் என்ன தான் வரும், தீட்டா. ஸோ இது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னு எல்லாம் இந்த ஆங்கிள் சீக்கல், இந்த ஆங்கிள் தீட்டானேன்னா இதுவும் தீட்டா. ஸோ இந்த சென்ட்ரல் லைனை நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் டிரெக்ஷன் சொல்லுவோம். அது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு யூனிட் நார்த்து போல் வைக்கிறோன்னு சொன்னேன். இது நார்த்து போல், இது நார்த்து போல், இது ரெண்டுக்கும் இடையில ஃபோர்ஸ் ஆஃப் என்ன ஆக்ட் ஆகணும்னா ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் டைரக்ஷன்னா இந்த டைரக்ஷன். ஸோ எஃப்என் வெக்டர்னு நோட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சவுத்து போலுக்கும் நார்த்து போலுக்கும் இடையில ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் ஆக்ட் ஆகும். ஃபோர்ஸ் அட்ராக்ஷன்னா இந்த டைரக்ஷன் ரெண்டுமே அட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த ஃபோர்ஸை எஃப்எஸ் வெக்டர்னு நோட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த எஃப்என் வெக்டருக்கும் எஃப்எஸ் வெக்டருக்கும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் டைரக்ஷன் இதுதான். ஸோ இந்த டைரக்ஷனை நான் ஆர்னு நோட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் ஆல்ரெடி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபோர்ஸும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் இங்கே எஃப்எஸ் வெக்டருக்கு நேராக பிஎஸ் வெக்டர்னு நோட் பண்ணியிருக்கிறேன். எஃப்என் வெக்டருக்கு அதே டைரக்ஷனில் பிஎன் வெக்டர்னு நோட் பண்ணியிருக்கிறது. அது எப்படின்னு நம்ம டெரிவேஷனில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த நார்த்து போல்லேருந்து சீவரில் டிஸ்டன்ஸ் ஆர் டேஷ். அதே மாதிரி இந்த சவுத்து போல்லேருந்து சீவரில் டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ், அதனால் ஆர் டேஷ். ரெண்டுமே சேமாக போட்டுருங்க. இந்த ஜியோமெட்ரிக்கல் சென்டர்லேருந்து சீவரில் டிஸ்டன்ஸ் ஸ்மால் லெட்டர் ஆர். நெக்ஸ்ட் என்னன்னு சொன்னால் இந்த எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் எப்படி யூனிட் வெக்டர் நோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எக்ஸ் ஆக்சஸ்னு அதோட யூனிட் வெக்டர் ஐ கேப்னு சொல்லுவோம். மைனஸ் எக்ஸ் ஆக்சஸ்னால் மைனஸ் ஐ கேப். அதே மாதிரி ஒய் ஆக்சஸ்னா யூனிட் வெக்டர் ஜே கேப். மைனஸ் ஒய் ஆக்சஸ்னால் யூனிட் வெக்டர் என்ன போடும், மைனஸ் ஜே கேப். இது தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஆர் டேஷ் டிஸ்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னு பார்ப்போம். பைத்தாகரஸ் தியரம் உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். என்ஓசி இந்த ட்ரையாங்கிளில் பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். எப்படி வரும்னா ஆர் டேஷ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ட் பிளஸ் எல் ஸ்கொயர்னு வரும். ஸோ ஆர் டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் இதை ஸ்கொயர் ரூட் பண்ணணும். ஸ்கொயர் ரூட்டை நம்ம இப்படி போடலாம், பவர் 1/2. ஸோ ஆர் டேஷ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ட் பிளஸ் எல் ஸ்கொயர் பவர் 1/2. இந்த சைடும் ஆர் டேஷ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ட் பிளஸ் எல் ஸ்கொயர் பவர் 1/2. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இங்கே தெரியும் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்ஷன் எஃப்என் வெக்டர், நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆர் அட்ராக்ஷன் எஃப்எஸ் வெக்டர். இந்த எஃப்என் வெக்டரையும் எஃப்எஸ் வெக்டரையும் 2 காம்போனன்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. எஃப்என் வெக்டர் ரிசால்வ் இன்டு 2 காம்போனன்ட்ஸ், எஃப்என் சைன் தீட்டா, எஃப்என் காஸ் தீட்டா. அதே மாதிரி எஃப்எஸ் வெக்டர் ரிசால்வ் இன்டு 2 காம்போனன்ட்ஸ், எஃப்எஸ் சைன் தீட்டா, எஃப்எஸ் காஸ் தீட்டா. எஃப்என் சைன் தீட்டா இது ஜே கேப் போடணும் யூனிட் வெக்டர் கூட. அதே மாதிரி எஃப்எஸ் சைன் தீட்டாவுக்கு இந்த டைரக்ஷன் மைனஸ் ஜே கேப்னு தெரியும், அந்த மைனஸ் ஜே கேப் போட்டுருங்க. அதே மாதிரி எஃப்எஸ் காஸ் தீட்டாவும் எஃப்என் காஸ் தீட்டாவும் மைனஸ் ஐ கேப், அந்த டைரக்ஷனை யூனிட் வெக்டர் என்ன போட்டுவோம், மைனஸ் ஐ கேப். ஸோ மைனஸ் ஐ கேப் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கு. தி ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் நார்த் போல் ஆஃப் தி பார் மேக்னெட் அண்ட் யூனிட் நார்த் போல் அட் பாயிண்ட் சி இன் ஃப்ரீ ஸ்பேஸ் இஸ். ஃப்ரீ ஸ்பேஸ்னு என்ன, ஏர் ஆர் வேக்யூம்.
நெக்ஸ்ட் இது நார்த் போல் இது யூனிட் நார்த் போல் ரெண்டு கடையில் ஆக்டாக ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் தான் ரிப்பல்ஷன் எஃப்என் வெக்டர் அதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஆல்ரெடி சொன்னதான் எஃப்என் வெக்டர் இஸ் ரிசால்வ் இன்டு டூ காம்போனன்ட்ஸ் எஃப்என் சைன் தீட்டா ஜே கேப் எஃப்என் காஸ் தீட்டா மைனஸ் ஐ கேப் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும் ஸோ மைனஸ் எஃப்என் காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் எஃப்என் சைன் தீட்டா ஜே கேப் நெக்ஸ்ட்டு எஃப்என் வெக் எஃப்என் இந்த ஃபார்முலா எதுலேருந்து எடுக்கிறோன்னு சொன்னால் கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர்லாம் ஃபார்முலா மியூ ஜீரோ டிவைட் பை ஃபோர் பை கியூஎம்ஏ கியூஎம்பி டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப் ஃபோர்ஸ் இண்டிகேட் பண்ணுற இந்த யூனிட் வெக்டர் தான் ஆர் கேப் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம வெக்டர் ஃபார்மில் எழுத வேண்டாம் ஃபோர்ஸ் அதோட மேக்னிடியூட் மட்டும் போதும் ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஃபார்முலா மியூ ஜீரோ டிவைட் பை ஃபோர் பை இங்கே கியூஎம்ஏ கியூஎம்பின்னு இருக்குது அப்படின்னு ரெண்டு போலுக்கு போல்ஸ் இருந்தது இங்கே எதெல்லாம் போல்ஸ் வருன்னா யூனிட் நார்த்து போல் நெக்ஸ்ட்டு இந்த நார்த்து போல் ஆஃப் தி பார் மேக்னெட் யூனிட் நார்த்து போல்னுனா அதோட போல் ஸ்ட்ரென்த் 1 ஆம்பியர் மீட்டர் நெக்ஸ்ட்டு இந்த நார்த்து போலுக்கு போல் ஸ்ட்ரென்த் கியூஎம்னு எடுத்துருக்கிறோம் ஸோ இந்த ஃபார்முலாவில் எப்படி அப்ளை பண்ணுறோன்னா கியூஎம் இன்ட்டு 1 இதுக்கு போல் ஸ்ட்ரென்த் 1 இல்லையா ஸோ கியூஎம் இன்ட்டு 1 என்ன தான் வேணும் கியூஎம் ஸோ மியூ ஜீரோ டிவைட் பை ஃபோர் பை கியூஎம் டிவைடட் பை இங்கே டிஸ்டன்ஸ் இருக்குல்ல ஆர் ஆர்க்கு பதிலாக இங்கே ஆர் ஆர் டேஷ் போடணும் ஏன்னு சொன்னால் இங்கே டிஸ்டன்ஸ் நார்த்து போலுக்கும் இந்த சி பாயிண்ட் அதான் யூனிட் நார்த்து போலுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஆர் டேஷ் அதனால் ஃபார்முலாவில் ஆர் இருக்குது இங்கே நீங்கள் என்ன போடணும்னா ஆர் டேஷ் இங்கே ஸ்கொயர் இருக்கானால ஸ்கொயர் போட்டுறணும் ஸோ இதுதான் ஃபோர்ஸ் ரிப்பல்ஷனுக்கான ஃபார்முலா நெக்ஸ்ட்டு தி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் பிட்வீன் சவுத் போல் ஆஃப் தி பார் மேக்னெட் அண்ட் யூனிட் நார்த்து போல் அட் பாயிண்ட் சி இஸ் இந்த சவுத்து போலுக்கும் இந்த யூனிட் நார்த்து போலுக்கும் இடையில் ஃபோர்ஸாக அட்ராக்ஷன் ஆக்ட் ஆகும் அந்த எஃப்எஸ் வெக்டர் இந்த எஃப்எஸ் வெக்டர் இஸ் ரிசால்வ் இன்டு டூ காம்போனன்ட்ஸ் எஃப்எஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஐ கேப் எஃப்எஸ் சைன் தீட்டா மைனஸ் ஜே கேப் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும் ஸோ எப்படி எழுதுனா எஃப்எஸ் வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்எஸ் காஸ் தீட்டா ஐ கேப் மைனஸ் எஃப்எஸ் சைன் தீட்டா ஜே கேப் இது செகண்ட் இக்குவேஷன் நெக்ஸ்ட் எஃப்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த கூலிம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும் இதே மாதிரி தான் வரும் மியூ ஜீரோ டிவைட் பை ஃபோர் பை கியூஎம் டிவைடட் பை ஆர் டேஷ் ஸ்கொயர் சவுத்து போலுக்கு போல் ஸ்ட்ரென்த் கியூஎம் நெக்ஸ்ட்டு யூனிட் நார்த்து போலுக்கு 1 கியூஎம் இன்ட்டு 1 என்ன தான் வேணும் கியூஎம் நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி சேம் தான் ஸோ ஆர் டேஷ் ஸ்கொயர் நெக்ஸ்ட் பார்ப்போம் தி நெட் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் சி இஸ் தி நெட் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் சி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் நெட் ஃபோர்ஸ்னால் டோட்டல் ஃபோர்ஸ் ஸோ எஃப் வெக்டர் ஈக்குவல் டு எஃப்என் வெக்டர் ப்ளஸ் எஃப்எஸ் வெக்டர் எஃப் வெக்டர் ஈக்குவல் டு எஃப்என் வெக்டர்னுன்னா எஃப் மைனஸ் எஃப்என் காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் எஃப்என் சைன் தீட்டா ஜே கேப் அதே மாதிரி எஃப்எஸ் வெக்டர்னுன்னா மைனஸ் எஃப்எஸ் காஸ் தீட்டா ஐ கேப் நெக்ஸ்ட்டு எஃப்எஸ் வெக்டர்லாம் நம்ம ஆல்ரெடி படித்ததான் எஃப்எஸ் கா மைனஸ் எஃப்எஸ் காஸ் தீட்டா ஐ கேப் மைனஸ் எஃப்எஸ் சைன் தீட்டா ஜே கேப் இந்த ஃபஸ்ட் இக்குவேஷனும் செகண்ட் இக்குவேஷனும் ஆட் பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு எஃப்என் ஈக்குவல் டு எஃப்எஸ் இந்த டூ ஃபோர்ஸுமே ஈக்குவல் மேக்னிடியூட் அதனால் நம்ம எஃப்என் அல்லது எஃப்எஸில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணால் போதும் ஸோ எஃப்எஸ்க்கு பதிலாக நம்ம எஃப்என் போடுவோம் ரெண்டு ஈக்குவலானால ஸோ மைனஸ் எஃபெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்என் காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் எஃப்என் சைன் தீட்டா ஜே கேப் இதை எஃப்என் போடுங்க ஸோ மைனஸ் எஃப்என் காஸ் தீட்டா ஐ கேப் மைனஸ் எஃப்என் சைன் தீட்டா ஜே கேப் நெக்ஸ்ட்டு எஃப்என் சைன் தீட்டா ஜே கேப்பும் மைனஸ் எஃப்என் சைன் தீட்டா ஜே கேப்பும் கேன்சல் ஆகிடும் பேலன்ஸு மைனஸ் எஃப்என் காஸ் தீட்டா ஐ கேப் மைனஸ் எஃப்என் காஸ் தீட்டா ஐ கேப் ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் மைனஸ் டூ எஃப்என் காஸ் தீட்டா ஐ கேப்னு வரும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர்ஸும் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவல்னு சொன்னேன் ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா வி வெக்டர் ஈக்குவல் டு எஃப் வெக்டர் டிவைட் பை கியூஎம் இங்கே யூனிட் நார்த்து போல் எடுத்துருக்கிறோம் அதோட போல் ஸ்ட்ரென்த் கியூஎம் ஈக்குவல் டு 1 ஆம்பியர் மீட்டர் ஸோ எஃப் டிவைட் பை 1 என்ன தான் வரும் எஃப் தான் வரும் ஸோ ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஈக்குவல் ஸோ அதனால் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் சி அதனால் ஃபோர்ஸுக்கு போல மேக்னெட்டிக் ஃபீல்டு போட்டால் போதும் ஸோ எஃப் வெக்டர் போல் பி வெக்டர் போட்டுருங்க ஈக்குவல் டு மைனஸ் டூ எஃப்என்னா ஃபார்முலா ஆல்ரெடி படித்தா தான் மியூ ஜீரோ டிவைட் பை ஃபோர் பை கியூஎம் டிவைட் பை ஆர் டேஷ் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா ஐ கேப் பி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் டூ மியூ ஜீரோ டிவைட் பை ஃபோர் பை கியூஎம் டிவைடட் பை ஆர் டேஷ் ஸ்கொயர்னா
the formula already chunnava r dash squared nena r squared plus l squared r dash squared nena r squared plus l squared so r dash ku badala nam enna potukom r squared plus l squared r dash squared equal to r squared plus l squared cos theta I cap the equation in a right angle triangle noc adula cos theta find out pandrom NOC இதில் cos theta equal to adjacent side divided by hypotenuse adjacent side இதன் என்ன L hypotenuse இது வரும் R dash so L divided by R dash equal to L divided by R dash என்ன R squared plus L squared power 1 by 2 R dash என்ன வரும் R squared plus L squared power 1 by 2 so இதை substitute பண்ணாப்போதும் R dash बरा R squared plus L squared power 1 by 2 இது 4th equation நேச்டு substitute equation 4 in equation 3 4th equation third equation substitute பண்ணுங்க cos theta बதல என்ன போடானும் L divided by R squared plus L squared power 1 by 2 போட்டாப்பதும் so B vector equal to minus mu 0 divided by 4 by QM divided by R squared plus L squared இல்லுதியாச்சு நேச்டு இந்த 2 மட்டும் எடுத்து இந்த set போட்டாப்போதும் so 2 போட்டாச்சு next cos theta இருக்கு cos theta பதில L divided by R squared plus L squared power 1 by 2 next இது எந்த formula apply பண்ணலான் என்ன A power M dot A power N formula A power M dot A power N என்ன A power M plus N so R squared plus L squared power 1 R squared plus L squared power 1 by 2 1 plus 1 by 2 என்ன வரும் 3 by 2 so இந்த ரெண்டு பார்ட்டும் பதில R squared plus L squared power என்ன போட்டிருக்கு 3 by 2 I cap இது 5th equation next PM vector என்ன PM simple PM நல்லதில் அதுவுடம் modulus symbol போட்டிருக்கு இதுவுடம் magnitude PM என்ன என்ன சென்ன magnetic dipole moment magnetic dipole moment formula poles turned into next distance of the bar magnet இது ரெண்டையும் multiply பண்ணா என்ன கடைக்கும் என்ன magnetic dipole moment PM find out பண்ணலா இந்த formula இந்த 5th equationல substitute பண்ணும் 5th equationல என்ன எழுதிருக்கும் என்ன QM into 2L இருக்கு இந்த QM into 2L பதில நம்ம PM போட்டாப்போதும் so B equatorial vector equal to minus mu 0 divided by 4 by QM into 2L குதல PM divided by R squared plus L squared power 3 by 2 I cap இது 6th equation இங்க equatorial யாம் போட்டிருக்குன்னா நம்ம equatorial லையில் ஒரு particular pointல magnetic field find out பண்டிருக்குன்னால B equatorial vector நும் போட்டிருக்கும் next இந்த R distance L distance இதுன் பாப்போம் இந்த R distancing L distancing compare பண்ணம்போது இது R distance இது L distance the L distance very very small so அது neglect பண்ணிடுவோம் so இந்த partல பாருங்க R squared plus L squared power 3 by 2 இருக்கு L part neglect பண்ணேன் வருவுனேன் R squared power 3 by 2 உள்ளதில் so 2 2 cancel இங்க என்ன வரு R cube so R squared plus L squared power 3 by 2 y எப்படி எழுதுவோம் R cube so B equatorial vector equal to minus mu 0 divided by 4 by PM divided by R cube I cap next PM I cap என்ன PM vector அதனால PM I cap போதில நம்ம PM vector போடுவோம் so B equatorial vector equal to mu 0 divided by 4 by minus mu 0 divided by 4 by இந்த minus மறக்காம் எல்லுகிடனோ minus mu 0 divided by 4 by PM vector divided by R cube the sound equation the B axial vector கான formula mu 0 divided by 4 by 2 divided by R cube PM vector இது இரண்டு செய்மாதா இருக்கும் இந்த negative sign இதுக்கில்ல இதுக்கு இருக்கு அதை மறி 2 இங்க இருக்கு இதில் என்ன தெரியுதுன் என்ன equatorial lineல ஒரு particular pointல magnetic field axial lineல ஒரு particular pointல magnetic field compare பண்ணும்போது equatorial lineல magnetic field விட axial lineல magnetic field 2 times அதியம் இருக்கிது விட so the magnitude of B axial is twice that of magnitude of B equatorial next direction also different இருக்கு so இங்க negative இருக்கு இங்க என்ன positive இருக்கு so the direction of B axial and B equatorial are opposite இதான் bar magnetic equatorial lineல ஒரு particular pointல magnetic field find out பண்ணேன்டைய formula thank you students